சாதாரண ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு இந்த வண்டி எடுக்கறாங்க anniversary-க்கு இந்த வண்டி எடுக்கறாங்க of course marriages-க்கு சொல்ல தேவையில்லை எல்லா marriages-க்கு இந்த வண்டி போயிட்டு இருக்கு so we made it very affordable because இப்போ இந்த வண்டி எடுத்தா மினிமமே பாத்தீங்கன்னாக்க அந்த 2 hours package-லாம் வெச்சிருக்கோம் Rolls-Royce-க்கு 2 hours package வெச்சிருக்கோம் 3 hours package இப்போ வந்து நான் full day-ன்னு சொல்லிட்டானாக்க நான் 1 lakh plus அப்படிን கோட் பண்ண நிறைய பேர் யோசிப்பாங்க அதுல ஒரு சில ஆளுங்க வருவாங்க so to make it more affordable என்ன பண்ணனும்னாக்க minimum joy ride எடுக்கணுமா ஒரு 2 hours ஒரு valentine's day you want to impress someone take the vehicle and go அந்த மாதிரி 2 hours package 3 hours package 4 hours package separate marriage-க்கு ஒரு package வெச்சிருக்கோம் அந்த மேரேஜ் எப்படி பார்த்தா நம்மளே டெக்கரேட் பண்ணி கொடுத்துறோம் ஆமா சோ கஸ்டமர் சாய்ஸ் கேட்கறோம் அதுக்கு ஏத்த மாதிரி கம்ப்ளீட்டா நம்மளே டெக்கரேட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிரோம் ரோல்ஸ் ராய்ஸ் வாடகைக்கு இருக்கா அந்த மாதிரி கேக்குறாங்க வாங்க முடியுமா இந்த எல்லாரும் யூஸ் பண்றாங்களே இல்லையா நான் நிறைய பேர் என்குயரி பண்றேன் ஒரு நாள் பாத்தீங்க ஆவரேஜ் ஒரு 10 12 என்குயரி டெய்லி வருது அதுல at least 1 2 கன்வர்ட் ஆயிடுது ஓகே ஆமா ஐடியாவே இல்லாத ஆளுங்களுக்கெல்லாம் வந்து கூட சரி நம்ம இதெல்லாம் கண்டிப்பா போணும்ன்ற மாதிரி ஒரு பிளான் நம்மளே வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி விட்டுறோம் அதனால தான் இந்த ஸ்மால் பேக்கேजेस வெச்சிருக்கோம் at least a small joy ride எடுத்துன்னு போறன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம் of course இது மேக்ஸிமம் is a handmade product customized product வண்டி உள்ள சீட்ஸ்ல இருந்து அப்போல்ஸ் எது எடுத்தாலும் நீங்க என்ன கலர் சொல்றீங்களோ அந்த கலருக்கு செஞ்சு கொடுப்பாங்க டேஷ்போர்ட்ல இருந்து அதுல என்ன நூல் கலர் வேணும் அந்த நூல் கலர் கூட நம்ம சொல்லலாம் ஆஹா அதனால தான் எல்லாம் சேர்த்து நம்ம கிட்ட எல்லாம் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவா போயிடுது இந்த ப்ராடக்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் இப்போ இன்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கூட கிடைச்சிரும் பட் இந்த மாதிரி வண்டி நீங்க போய் எங்க தேடினாலும் கிடைக்காது என்ன மாடல் சார் இது வந்து ஆக்சுவலா வந்து இது ஒரு மாடிஃபைட் கார் இது மாடிஃபைட் கார் இதுக்கு வந்து தனியா ஒருத்தர் ஒரு ரொம்ப ஒரு ரேர் நார்த் இந்தியால ஒரு ஒரு ரிமோட் வில்லேஜ்ல ஒருத்தர் இருக்காரு அவர் இது பண்ணி அப்ரோச் பண்ணி அவர் இது சின்ன 1 2 பண்ணிட்டு இருந்தார் நம்ம அப்ரோச் பண்ணி இது மாதிரி வண்டிங்க தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் ரனுக்கு இந்த வண்டி எடுத்திருக்கோம் இது விண்டேஜ் இதோட பேர் என்ன கொடுத்தோன்னா விண்டேஜ் கார் ஓகே இன்றைக்கி வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1960 70 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா கல்யாணத்துக்குலாம் மாப்பிள்ளை போகணும் இதெல்லாம் போவாங்க பேண்டெல்லாம் வச்சு லைட்லாம் வச்சு இதில் தான் 100% போவாங்க கார் இல்லைனாக்கா கல்யாணம் நடந்ததே கஷ்டம் ட்ராவல் பண்ணுறீங்க இப்போது ஒரு டாய்லெட் பிரேக் கொடுக்க வேண்டியது வருது ஸோ இதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து லேட்டஸ்ட் Volvo பஸ்ஸு ஸ்கேனியா பஸ்ஸு மெர்சிடீஸ் பஸ்லாம் எடுத்திருக்கோம் அதில் என்ன பண்ணிட்டோம்னாக்கா டாய்லெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்பில்ட் ஃபெசிலிட்டியோட ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 10 வருஷம் முன்னையே டாய்லெட் கோச் எடுத்துன்னு வந்தோம் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் நம்மளால் அது சரியாக நிறைய பேர் இது அது வந்து பேசஞ்சர் கிட்டே இருக்குது அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் மெயின்டைன் பண்ணிட்டா நல்லபடியாக போகும் ஸோ நவ் ஃபுல் ஃப்ளெஜாக லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட ஜெர்மன் டாய்லெட் ஒரு இன்பில்ட் டாய்லெட்டு நம்ம போட்டு எல்லாம் கோச்சில் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு ப்ளஸ் என்னென்னா பேண்ட்ரி பேண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸு இப்போது நம்ம லோ காஸ்ட் கேரியரில் கொடுக்குற மாதிரி ஃப்ளைட்டில் எடுத்துன்னு வந்துட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 10 பஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் கோயிங் ஃபார்வர்டு இன்னும் எவ்வளோ வண்டிங்க வருதோ எல்லாம் இந்த கான்செப்ட் தான் பண்ண போகிறோம் ஸோ ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்சஸ் இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுது நீங்கள் திடீர்னு ஒரு டாய்லெட் போகணும் பசங்களுக்கோ இல்லை லேடிஸோ இருந்தாங்க எங்கே நிப்பாட்டு தேவையில்லை நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஆந்தி கோல நீங்கள் அதுக்கிட்ட வண்டி நிப்பாட்டு தேவையில்லை யூ ஆர் நாட் கோயிங் டு வேஸ்ட் டைம் அட் த சேம் டைம் கம்ஃபர்ட் லெவல் இருக்கும் ஓகே ஸோ இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பர்வீன்னாக்கா கண்டிப்பாக வண்டி போவோம் ஃபஸ்ட்டு ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு 10 டிக்கெட் தான் ஆயிடுச்சுனாக்கா வயலில் போட்டு செங்கல்பட்டில் இறக்கி விட்டு வந்துடும் அன்ஹைஜீனிக் இடத்துல போய் நிப்பாட்டுறது இப்போ அதில் என்ன டிரைவருக்கு பெனிஃபிட் டிரைவருக்கு ஃப்ரீ சாப்பாடு அவங்களுக்கு வேறு ஏதாவது சைடில் ஏதாவது பேக்கேஜ்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதனால் இது மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோன்னா வை நாட் வி ப்ரொவைட் ஆல்சோ சம் ஹைஜீனிக் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிட் ஸ்டாப் ஆரம்பித்தோம் பிட் ஸ்டாப்ன்ற ஆக்சுவல் பேருன்னு பார்த்தீங்கன்னா இந்த F1 ஃபார்முலா கார்லாம் யூஸ் பண்ணுவாங்க வண்டி ரேஸ் காரில் போய்ட்டு சடனாக ஒரு இடத்துல நிப்பாட்டி டயர் ரிப்பேர் பண்ணுறது அதுதான் அதோட பேர் தான் பிட் ஸ்டாப்பு நம்ம சென்ஸில் எடுத்தோம்னாக்கா பிட் ஸ்டாப்னாக்கா ஒரு லாங் டிரைவுக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுக்கும் போது அந்த இடத்துக்கு பேர் பிட் ஸ்டாப்புன்னு சொல்லுவோம் ஸோ இது மைண்டில் வச்சு தான் நம்ம அந்த பிட் ஸ்டாப் ஆரம்பித்தோம் பிட் ஸ்டாப் இஸ் பேசிக்லி ஃபுட் ஜாயிண்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட் மோர் ஆஃப் பர்கர் பீஸா ஃப்ரைட் சிக்கன் இது மாதிரி ஒரு கான்செப்ட் 2007 நம்ம அதை ஆரம்பித்தோம் 2007 ஆரம்பித்தோம் டச்சுட் பை காஸ் கேஸ் இதுக்கும் நல்லா ஓடிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம அந்த கான்செப்ட் என்ன பண்ணோம் ஸ்லோவாக வந்து காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு எடுத்துன்னு போயிட்டோம் அங்கே கேப்டிவ் க்ரௌட் இருக்குது இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் இது மாதிரி ஃபுட் தான் லைக் பண்ணுறாங்க தோ தே கால் இட் ஜங்க் ஃபுட் இது மாதிரி ஃபுட் தான் வேணுன்றாங்க ஸோ அது மாதிரி இடத்துல ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்கிற வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இங்கே இந்த மதுரை போன ஒரு 3000 ரூபா வாங்குவோம் டிக்கெட்டு அதே மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி ஏதோ டிக்கெட் போனவங்கோசரம் 350 ரூபா 400 ரூபாய் ஓட்டும் ஸோ ரொம்ப அன்ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இல்லாமல் ஓட்டுறதுனால தான் என்ன ஆயிடுது ரொம்ப கஷ்டத்தில் வந்துடுறாங்க காட் ஃபார்பிட் அதுலேயும் நடுவில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாக்கா அதோட முடிஞ்சுது அந்த கதை ஸோ இதெல்லாம் தான் சேலஞ்சஸ்